ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நானும் பாலாவும் தனுஷ்கோடி போய் ஃபிஷிங் பண்ண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அதாவது நம்மளோட தூத்துக்குடி ஆங்கிலர்ஸு ஃபிஷிங் பண்ணுறவங்க எல்லாருமே நிறையா பேர் இப்போ வந்து நம்ம ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, பாம்பன் இது இந்த ரீஜியனில் வந்து ஃபிஷிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்தவங்க வந்து அதிகமாக வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க, தனுஷ்கோடியில் வந்து கலவா மீன் பிடிக்குது, கொடுவா மீன் பிடிக்குது, செம்மீன் பிடிக்குது, பாறை பிடிக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் எங்களுக்கு சொல்ல 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 க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகமாகிருச்சு. சரி, நம்மளும் ஸ்டிக்கை வாங்கி ரொம்ப நாள் சும்மா ஓரத்துலேயே தூங்க தானே வச்சுட்ருக்கோம். ஸோ அந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி எப்படியாவது ஒரு ஃபிஷிங் பண்ணி நம்மளும் ரெண்டு மீனை பிடிச்சிட்டு வந்தாலாம் ஒரு ட்ரிப்பு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மானே ஒரு 5 o'clock போல் நானும் பாலாவும் கிளம்பி தனுஷ்கோடி வந்துட்டோம். ஸோ வந்தால் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சன்ரைசிங் வந்து ஒரு சூப்பர் ஃபீலுங்க. ஒரு கன்னியாகுமரியில் எப்படி ஒரு சூரிய உதயம் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம தனுஷ்கோடியில் பார்க்கும்போது அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எஜ்ஜு தான் அது, சுற்றி கடல். ஸோ அப்படிங்கிறப்ப அதுலேருந்து சூரிய உதயம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி ரைட்டு, நம்மளும் வந்து ஸ்டிக் ஃபிஷிங் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock இருக்கும் இது. நாங்கள் 5 o'clock கிளம்புனோம், 5:30 ரீச் ஆகி. ஸோ அப்புறம் கொஞ்சம் விடிகிற டைமில் தான் ஃபிஷிங் பண்ண முடியும், இரு டைமில் நமக்கே ஒன்றும் தெரியாது. ஸோ ரிட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலுமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரிட்ரைவ் பண்ணி பார்த்தோம், அதுக்கு அடுத்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வெட்டி எடுக்கிறது அந்த ஒரு ரிட்ரைவ் வந்து பண்ணி பார்த்தோம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரிட்ரைவ் பண்ணி பார்த்தோம். ஸோ நம்மளே வாருங்க, ஸோ சும்மா ஒரு இதுக்காக ஷோ பண்ணுறோம். ஸோ எல்லா டைப்லேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் ஒரு ஃபிஷ்ஷு கூட அடிக்கலைங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட அந்த காற்று வந்து மாறிடுச்சு, அந்த ஃபிஷிங் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ நாங்களும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரமாக வந்து மல்லுக்கட்டி பார்த்து கடைசியில் எங்களுக்கே வந்து சலுப்பாகி போச்சு. என்னடா இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃபிஷிங், ஏன்னா நாங்கள் பாமன் பிரிட்ஜில் மீன் பிடிச்சா கண்டிப்பாக ஒரு மீன் ரெண்டு மீன் இல்லாமல் வீட்டுக்கு போகவே மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம அதில் வந்து நிறையா பழக்கப்பட்டு போயாச்சு. நம்ம சரி தனுஷ்கோடி வந்து அதுவும் ஸ்டிக் ஃபிஷிங் புதுசாக பண்ணலாமே, ஏன்னா ஹேண்ட்லைன் ஃபிஷிங் தான் நம்ம ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ புதுசாக ஒரு ஸ்டிக் ஃபிஷிங் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு தான் வந்தோம். ஸோ லூருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து பாப்பர் யூஸ் பண்ணி பார்த்தோம், இது நம்மளோட அந்த ஒயிட் லூர் யூஸ் பண்ணி பார்த்தோம், சாஃப்ட் லூர் யூஸ் பண்ணி பார்த்தோம், எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். அன்னைக்குன்னு எங்களுக்கு பேட் லக் போல், ஸோ எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே வந்து அட்டாக் வந்து பண்ணாமல் தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் நாங்கள் விடுவோமா, சரி அதை முடிச்சுட்டு அடுத்து அப்படியே பாமன் பிரிட்ஜு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனோம். அதே மாதிரி போன கையோடே ஒரு பாறை வந்து தூக்கிட்டோம், அதுக்கு நடுவில் வந்து நண்டு பிடிச்சோம். ஸோ நண்டு பிடிக்கிற வீடியோ வந்து லைவாகவே நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, கேளுங்க. சூப்பர், நண்டை பிடிக்கணுமே, பிடிக்க முடியாது, நண்டை பிடிக்கணுமே, கேட்ச் இட் பாலோ. ஏங்க குட்டிய, காட்டுங்க, இருங்க விட்டுறாதீங்க, இருங்க டைம் எடுக்குங்க, திருப்பி காட்டுங்க. இப்போ தான் கல் வைங்க, ஓடுற மாதிரி இருங்க, இந்த கல் வைக்கிறது இந்த மேலே கல்ல. ம், நிமிஷத்தில் ஓடிடுச்சு. என்ன ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முடிச்சுட்டு அப்படியே பாம்பன் பிரிட்ஜில் வந்து நம்மளோட ஃபேவரட் லூர் அந்த ஒயிட் லூர் வச்சு நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது டக்குன்னு பார்த்தா நினச்ச மாதிரியே ஒரு பாறை அடிச்சிச்சுங்க. ஸோ மீன் எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 kilo மேலே இருந்துச்சு. ஸோ இழுக்கவே சிரமமாக தான் இருந்துச்சு, அதை வெட்டு அந்த மாதிரி ஏறிஞ்சு. பாருங்கள், நானும் மீன் பிடிச்சிட்டேன். சூப்பர் 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 சூப்பர், செம்மங்க, சான்ஸே இல்லை. ஸோ நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பி ஃபிஷிங். தேங்க்யூ.